கொலோசியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து 23 முடிய உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு என்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினாலே இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாய் இருக்க வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தெருகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் தங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைத்திருக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே ருசி பாராதே தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறதென்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. ஆமேன்.